ஹலோ எவ்வரி ஒன் ஸோ இந்த க்ளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் அட்டம் மேக்ஸில் நம்பர்ஸில் யூஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் இன் டெய்லி லைஃப் சுச்சுவேஷன் நம்மளோட டெய்லி லைஃப் சுச்சுவேஷனில் நிறைய சம்ஸ் வந்து வந்திருக்கும் ஸோ அந்த சம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நம்பர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் எப்படி பார்க்குறோம் இது மாதிரி அடிஷன் சப்ரேஷன் மல்டிப்ளேஷன் டிவிஷனுக்கு ஒரு நாலு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க அந்த நாலு எக்ஸாம்பிள்ஸும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொஸ்டின் படிக்கிறேன் கவனிச்சுங்க அதுக்கப்புறம் ஆன்சர் நீங்கள் பார்க்காமே சொல்லிடலாம் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன் இன்ன எக்ஸிபிஷன் த நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்ட் ஆன் த ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேலர் ஒன் லேக் டென் தௌசண்ட் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஃபைன் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்ட் ஆன் ஆல் த ஃபோர் டேஸ் அதாவது எக்ஸிபிஷன் அப்படின்னா கண்காட்சி வைக்கிறாங்க சரிங்களா அந்த கண்காட்சிக்கு மொத்தமாக நாலு நாள் டிக்கெட் கொடுத்துருக்கு நாலு நாள் நடந்திருக்குது நாலு நாள் டிக்கெட் கொடுத்துருக்காங்க முதல் நாள் வந்து எவ்வளோ டிக்கெட் வந்துருக்குதுன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டிக்கெட் வைத்துருக்குது ரெண்டாவது நாள் செகண்ட் டேனா எழுபத்தையாயிரத்தி அறுபது மூணாவது நாள் தேர்ட் டே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருபத்தி ஆயிரத்தி எழுநூறு டிக்கெட்டு டே வந்து முப்பதாயிரத்தி அறுநூத்தி ஆறு டிக்கெட் வித்துக்கு ரெஸ்பெக்டிவ்னா தொடர்ந்து இது ஃபர்ஸ்ட்டுக்கு இது செகண்ட் இது தேர்டு ஃபோர்த்துக்குன்னு ஃபைன் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆன் ஆல் ஃபோர் டேஸ் மொத்தமாக நாலு நாளுக்கு சேர்ந்து எத்தனை டிக்கெட் வித்திருக்கும் இதுதான் கொஷின் இப்போ சொல்யூஷன் எழுதும்போது ஈஸியாக எழுதிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்டான் இந்த வேர்ட் எல்லாமே கொஷின்லேயே இருக்கும் ஆன் ஃபஸ்ட்டு டே ஈக்குவல் சைன்லாம் நேராக போட்டுங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஈக்குவல் சைன்ஸ் எல்லாமே நேராக இருக்கணும் அதே மாதிரி எழுதும்போது இந்த பிளேஸ் வேலியூஸ்லாம் மாறாமல் கரெக்டாக எழுதியிருப்பாங்க ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் எதுவுமே இல்லைன்னா இந்த எம்டி ஸ்பேஸாக இருக்கும் ஸோ அப்போ பிளேஸ் வேலீஸ் வந்து கரெக்டாக எழுதணும் அப்போ உங்களுக்கு சம் நீட்டாகவும் இருக்கும் நம்ம ஆட் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும் நம்பர் ஆஃப் டிக்கெட் த ஃபஸ்ட் டே ஒன் லேக் டென் தௌசண்ட் நம்பர் ஆஃப் டிக்கெட் ஆன் செகண்ட் டே செவன்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்டான தர்ட் டே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் த ஃபோர்த் டே தேர்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஆடிங் ஆல் த எபோ த டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆன் ஆல் த ஃபோர் டேஸ் மொத்தமாக நாலு நாளைக்கு சேர்த்து ஆட் பண்ணும்போது அடிஷன் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன் கவனிச்சுக்குங்க ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்த் பிளேஸில் கிட்டத்துல ஆட் பண்ணுறோம் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ பிளஸ் ஜீரோ ப்ளஸ் சிக்ஸ் மட்டும்தான் இருக்குது அதனால் இந்த இடத்துல என்ன போட்டிருப்போம் சிக்ஸ் போட்டிருப்போம் அடுத்து டென்த்து பிளேஸில் சிக்ஸ் பிளஸ் ஜீரோ பிளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ இங்கேயும் சிக்ஸ் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த நம்பர்ஸும் இல்லை அதனால் சிக்ஸ் மட்டும் போட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ தான் ஜீரோ ப்ளஸ் செவன் செவன் தான் செவன் ப்ளஸ் சிக்ஸ் தேர்ட்டின் தேர்ட்டினுக்கு த்ரீ இங்கே போட்டாச்சு சரிங்களா அடுத்து கேரி வந்து ஒன் வந்து அடுத்த பிளேஸ் வேலையில போடணும் சாரி அடுத்த பிளேஸ் வேலூனில் இங்கே போடணும் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் லெவன் லெவனுக்கு ஒன் போட்டாச்சு அகைன் கேரி வந்து ஒன் போட்டிருக்கணும் ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூ ப்ளஸ் செவன் நைன் நைன் ப்ளஸ் டூ லெவன் லெவன் ப்ளஸ் த்ரீ ஃபோர்டீனுக்கு ஃபோர் போட்டாச்சு ரிமைண்டர் ஒன் இங்கே போடணும் ஒன் ப்ளஸ் ஒன் டூ இங்கே போட்டாச்சு ஓகே ஸோ ஆன்சர் இஸ் டூ லேக் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் மொத்தமாக நாலு நாளுக்கு சேர்ந்து எத்தனை டிக்கெட் விற்றுருக்கு அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு டிக்கெட் வந்து சேல்ஸ் ஆகியிருக்கு ஓகே இது தான் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அடுத்ததான் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பார்ப்போம் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ன இயர் ஏ ஹோல்சேல் பேப்பர் ஃபேம் சோல்டு சிக்ஸ் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நோட் புக்ஸ் அவுட் ஆஃப் செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் நோட் புக்ஸ் ஃபைன் த நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் லெஃப்ட் அன்சோல்டு அதாவது கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் பேப்பர் ஃபேம் மொத்த தயாரிப்புன்னு ஒரு பேப்பர் தயாரிக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி ஹோல்சேல் பேப்பர் ஃபீம் மொத்த விலைக்கு தயாரிச்சுக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இனிய இயர் ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் நோட்புக் தயாரிச்சிருக்கிறாங்க அதில் எவ்வளோ தான் சோல்டுன்னா விற்றுச்சுன்னு அர்த்தம் வித்து முடிச்சிருச்சு பாஸ்டன்ஸ் ஸோ சிக்ஸ் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நோட் புக்ஸ் தான் வித்துருக்கிறாங்க ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி ஆறுநூறு நோட் புக் தான் வித்துருக்குது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் நோட் புக்கில் அப்போ எத்தனை நோட் புக் வந்து லெஃப்ட் அன்சோல்டு விற்காம மீதி எத்தனை இருக்கு இதுதான் கொஷின் நல்லா புரிஞ்சுங்க ஒரு பெரிய பேப்பர் மொத்த மொத்தமாக தய பேப்பர் தயாரிக்கக்கூடிய ஒரு பெரிய பேப்பர் தயாரிக்கிற கம்பெனி வந்து ஒரு வருஷத்துக்கு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் நோட் புக் தயாரிச்சுருக்காங்க அதில் ஆறு இருபத்தி இருபத்தாயிரத்தி ஆறுநூறு தான் விற்றுக்குது எவ்வளோ விற்காம இருக்குது அப்படின்னா லெஃப்ட் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒரு சப்ராக்ஷன் சம் தான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் இந்த ஸ்டோர் அந்த க கடையில் நிறுவனத்தில் மொத்தமாக எத்தனை நோட் புக் இருந்துச்சு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் சோல்டு ஆறு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்தி அறுநூறு அப்போ நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் அன்சோல்டு செப்பரேட் பண்ணாலே போதும் ஸோ சப்ராக்ஷன் சொல்கிறேன்னு பார்த்துங்க ரொம்ப ஈஸி தான் என்ன அப்படின்னா ஜீரோலேருந்து ஜீரோ வந்து ஃபஸ்ட்டு ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஈஸியாக போடலாம் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ அடுத்தும் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ தான் போட்டாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு ஜீரோ மைனஸ் சிக்ஸு சில பேர் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவாங்க சிக்ஸ்னு அப்படியே போட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க ஜீரோலேருந்து சிக்ஸை சப்ரேட் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாரோ வாங்கணும் எங்கேருந்து பாரோ வாங்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ் வேலியிலேருந்து நம்ம பாரோ வாங்கிட்டு வரணும் பக்கத்தில் எந்த பிளேஸ் வேலியூ இருக்குது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இது ஒன் இது முடிச்சாச்சு இது முடிச்சாச்சு இப்போ ஜீரோலேருந்து சிக்ஸை சப்ரேட் பண்ணணும் இங்கேயும் ஜீரோ தான் இருக்குது அப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபைவ்லேருந்து ஒன்று பாரோ வாங்கணும் ஃபைவ் ஒன்று பாரோ வாங்கிட்டு அப்படின்னா இங்கே ஃபோர் இருக்கும் இந்த ஜீரோக்கு பக்கத்தில் ஒன்று வந்துச்சுன்னா இது டென்னுன்னு மாறிடும் சரிங்களா அகைன் இந்த டென்னிலேருந்து ஒன்று பாரோ வாங்கும்போது இங்கே நைன்னு வந்துடும் இங்கே நைன்னு வந்துடும் இங்கே ஒன்று வந்து இது டென்னு ஆகிரும் இப்போ டெனில் சிக்ஸ் போச்சுன்னா ஃபோர் வந்துடும் அகைன் மேலே இங்கே என்ன இருக்கும் நைன் தான் இருக்கும் நைனில் ஃபைவ் போச்சுன்னா ஃபோர் ஃபோரில் டூ போச்சுன்னா டூ செவனில் சிக்ஸ் போச்சுன்னா ஒன் ஸோ த ஆன்சர் இஸ் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நோட் புக்ஸ் அப்போ எத்தனை நோட் புக் விற்காம இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் அன்சோல்ட் இஸ் ஒன் லேக் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூறு நோட் புக் வந்து இன்னும் விற்காமல் இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அடுத்ததான் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் செவன் பார்ப்போம் அடுத்ததான் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் செவன் பார்ப்போம் இன்ன மொபைல் ஸ்டோர் த நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் சோல்டு டியூரிங் எ மந்த் இஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அசூமிங் தட் த சேம் நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் சோல்ட் ஆர் சோல்ட் எவ்ரி மந்த் ஃபைன் த நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் சோல்ட் இன் டூ இயர்ஸ் அதாவது கொஷின் என்னென்னா ஒரு மொபைல் ஸ்டோர் மொபைல் ஸ்டோர்னா தெரியும் ஒரு ஃபோன் கடை சரிங்களா அதில் வந்து எத்தனை ஃபோன் ஒரு மாதத்துக்கு விற்கிது அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது செல்ஃபோன் விற்கிது ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ஃபோன் விற்கிது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி ஆயிரத்தி இரநூத்தம்பது விற்குன்னு சொல்லி அஷூம் பண்ணிக்கோ நீங்களே கற்பனையாக எடுத்துக்கங்க ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி ஆயிரத்தி இரநூத்தம்பது ஃபோன் கண்டிப்பாக விற்றுவோம் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு எத்தனை ஃபோன் விற்கும் அவங்க கொஸ்டின் அதை ஃபைன் த நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் சோல்டின் டூ இயர்ஸ் அப்புறம் சொல்யூஷன் பார்ப்போம் நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் சோல்டு ஒன் மந்த் நமக்கு கொடுத்துக்கிற டேட்டா என்ன ஒரு மாதத்துக்கு எத்தனை ஃபோன் விற்கும் அப்படின்றது தான் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது செல்ஃபோன் விற்கிது கொஷின் வந்து ம டேட்டா வந்து மந்தில் கொடுத்துருக்காங்க பட் கேட்குற ஆன்சர் பார்த்திங்கன்னா இயர்ஸில் கேட்டிருப்பாங்க ரெண்டு வருஷம் அப்படின்னு அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் தெரியணும் ஒன் இயர் ஈக்குவல் டு டுவெல் மந்த் இது நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்டு வரதான் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் இருக்கும் ஜனவரி டூ டிசம்பர் டுவெல் மந்த் இருக்கும் அப்படின்னா டூ இயர்ஸுக்கு எத்தனை மந்த் இருக்கும் அப்படின்னா டூ டுவெல்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ டூ இயர்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் மந்த் ஓகே ஒன் மந்த்துக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மொபைல்ஸ் விற்கிது நல்லா கொஞ்சம் ஒன் மந்த்துக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மொபைல்ஸ் விற்கிது ஒரு வருஷத்துக்கு டுவெண்ட்டி ஃபோர் மந்த் இருக்குது அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்துக்கு சேர்ந்துனா தான் டூ இயர்ஸ் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் மந்த்த்க்கு எத்தனை மொபைல் விற்கும் அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஆலாம் மல்டிப்ளை பண்ணால் போதும் ஸோ மல்டிப்ளிகேஷன் நான் சொல்கிறேன் பாருங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மொபைல்ஸ் விற்கிது அப்போ அந்த ஜீரோ போட வேணாம் விட்டுருங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் வச்சுக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு மாதமாக டுவெண்ட்டி ஃபோர் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம் நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஒன்த்து பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் எடுத்துகிட்டு இந்த ஃபோர் எடுத்துகிட்டு இதால் மல்டிப்ளை பண்ணணும் ஃபைவ் ஃபோர் சார் ஆர் ஃபோர் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னா இந்த ஜீரோவை வந்து இந்த இடத்துல போட்டுக்குவோம் மீதி என்ன இருக்கும் டூ இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபோர் டூ சார் இந்த ஃபைவ் முடிஞ்சிச்சா அடுத்து ஃபோர் டூக்கு போயிடும் ஃபோர் டூ சார் எயிட் அப்போ எயிட் அப்படின்னா எயிட் இங்கே போட்டுக்கிறோம் ஆல்ரெடி நமக்கு ரெண்டு இருக்குல்ல அப்போ எயிட் ப்ளஸ் டூ டென் இப்போ வந்து ஒன் து ப்ளஸ் ரெண்டுக்கு ஜீரோ இருக்கா அப்போ ஜீரோ மட்டும் இந்த இடத்துல போட்டுக்கும் கேரி என்ன இருக்கும் அகைன் ஒன்று இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபோர் எடுத்து ஒன்னால் மல்டிப்ளை பண்ணணும் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் ஆர் ஃபோர் ஒன்ஸ் ஆர் ஃபோர் ஆல்ரெடி இங்கே ஒரு ஒன் இருக்குது ஆட் பண்ணால் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் அப்போ என்ன வந்துடும் இந்த இடத்துல ஃபைவ் வந்துடும் ஓகே இப்போ இந்த ஒன்த்து பிளேஸ் வந்து முடிஞ்சது ஃபோர் இருக்கிறது ஒன்த்து பிளேஸ் இப்போ ஒன்த்து பிளேஸ் முடிஞ்சுதா அடுத்து நம்ம எந்த நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா டூவால் மல்டிப்ளை பண்ணணும் ஓகே டூ ஃபைஸ் ஆர் டென் டூ ஆர் டென் அப்படிங்கிறப்ப நம்ம எந்த நம்பர் போடணும் ஜீரோ தான் போடணும் எங்கே போடணும் இங்கே போடணுமா அப்படின்னா கிடையாது ஏன்னா நம்ம இப்போ டென்த்து பிளேஸில் மல்டிப்ளை பண்ணுக்குறோம் அப்போ இங்கே தான் போடணும் டூ ஃபைஸ் ஆர் டென் இந்த இடத்துக்கு என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா ஸ்டார் மாதிரி போட்டுக்குங்க அந்த இடத்துல எந்த நம்பரு போடக்கூடாது சரியா நெக்ஸ்ட்டு டூ டூ ஜார் ஃபோர் ஆல்ரெடி ஒன்று இருக்குது அப்போ ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் இங்கே ஒன் பிளேஸ் மட்டும்தான் இருக்கிறதுனால ஃபைவ் அப்படியே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன் டூ இஸ் ஒன் டூ இஸ் டூ லாஸ்ட்டாக இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் என்ன இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென்னுக்கு ஜீரோ ரிமைண்டர் ஒன் த்ரீ ப்ளஸ் ஒன் சாரி டூ ப்ளஸ் ஒன் த்ரீ அப்போ ஆன்சர் வந்துக்குது த்ரீ தௌசண்ட் வந்திருக்கு ஆனால் கொஷினில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு பதிலாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தானே எடுத்துக்கிட்டோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு பதிலாக நம்ம ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் எடுத்துக்கிட்டோம் அப்போ ஒரு ஜீரோ போலில்லை அதுக்கு பதிலாக இப்போ வந்த ஆன்சரோட ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிக்குது த்ரீ தௌசண்ட் ஆன்சர் வந்துச்சுங்களா அப்போ ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிட்டா போதும் அப்போ எத்தனை மொபைல்ஸ் விற்கும் அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் மொபைல்ஸ் வந்து ரெண்டு வருஷத்தை விற்கும் அவங்க சொன்ன கணக்குப்படி மாதம் ஆயிரத்தி எண்ணூத்தொம்பது ஃபோன் கண்டிப்பாக விற்கும் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முப்பதாயிரம் செல்ஃபோன் வந்து விற்கும் அதான் லாஸ்ட் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் சோல்ட் இன் டூ இயர்ஸ் வந்து முப்பதாயிரம் ஃபோன் வந்து விற்கும் ஓகே ஸோ இது ஒரு மல்டிபிகேஷன் சம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளான எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் எயிட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் எயிட் இஃப் ரூபீஸ் டென் லேக் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் எ கவர்மெண்ட் ஸ்கீம் டு ஃபைவ் ஹண்ட்ரட் விமன் இன் த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் தென் ஃபைன் த அமௌண்ட் கிவன் டு ஈச் உமன் அதாவது கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் எதுக்காக யாருக்கு அப்படின்னா விமன் பெண்களுக்கு கொடுக்கணும் எதில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னா மகளிர் சுய உதவிக்குழு நம்ம சொல்லும் பார்த்தீங்களா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் சுய உதவி குழுக்கள் மக சுய உதவிக்குழுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐநூறு பெண்களுக்கு அரசாங்கத்துக்குள்ள ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க இந்த பத்து லட்ச ரூபாய் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் எவ்வளோ வந்து அமௌண்ட் கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை ரூபா கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது இருக்கிறதுலையே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அமௌண்ட் டு பி கிவன் டு ஃபைவ் ஹண்ட்ரட் விமன் மொத்தமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஐநூறு பெண்களுக்கு சேர்த்து எத்தனை அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென் லேக் ரூபீஸ் ஐநூறு பேத்துக்கு சேர்ந்து பத்து லட்ச ரூபாய் அமௌண்ட் கிவன் டு ஈச் உமன் ஒரு பெண்கள் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ என்னென்னா மொத்தமாக பத்து லட்ச ரூபா இருக்குது போடுறோம் பாருங்கள் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் டென் லேக் ஸோ மொத்தமாக பத்து லட்ச ரூபா இருக்குது இதை வந்து மொத்தமாக எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க ஐநூறு பேர் இருக்கிறாங்க அப்போ ஐநூறு பேர்த்துக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்றப்ப கண்டிப்பாக அது டிவிஷன் தான் டிவைடட் பை ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ டிவிஷன் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இருக்கிறதே டிவிஷன் ரொம்ப ஈஸி தான் ஜீரோ இருந்ததுன்னா இங்கேயும் ஒன் பிளேஸில் ஜீரோ இங்கேயும் ஒன் பிளேஸில் ஜீரோ இங்கேயும் டென்த்து பிளேஸில் ஜீரோ இங்கேயே டென்த் பிளேஸில் ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நம்பர் வந்து குட்டியாயிரும் இப்போ மேலே என்ன இருக்குது ஒன்று ஒன்று அத்தனை ஜீரோ இருக்குது நாலு ஜீரோ இருக்கா ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் டிவைடட் பை ஃபைவ் ஓகே ஸோ டிவிஷன் வந்து பார்த்திங்கனா டென் தௌசண்டாக அஞ்சா பிரிக்கணும் அதாவது பத்தாயிரத்தை அஞ்சா பிரிக்கணும் பத்தாயிரத்தை அஞ்சாக பிரிச்சா எப்படி பிரிக்கலாம் பத்தாயிரத்தை பத்தா பிரிச்சோம்னா ஆயிரம் பிரிக்கலாம் அப்போ அஞ்சா பிரிச்சோம்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பிரிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கணக்கு போட்டு ஆன்சர் எழுதுனாலும் ஓகே இல்லை இதெல்லாம் என்ன கஸ்டமர் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன் நான் டிவிஷன் டிவிஷன்ஸ்மே போட்டு பார்த்துக்குறேன் அப்படின்னாலும் தாராளமாக டிவிஷன்ஸ் அம்மையே போட்டு பார்த்துக்கலாம் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் டூ ஃபைவ் ஆர் டென் இந்த ஜீரோலாம் அப்படி எப்படி எழுதிக்க வேண்டியதான் தட்ஸ் ஆர் டூ தௌசண்ட் இப்படியும் டிவைட் பண்ணலாம் இல்லை எனக்கு இந்த டிவிஷனுமே வேணாம் நான் பழைய மாதிரியே போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பழைய மாதிரியே போட்டுக்கலாம் டென் தௌசண்ட் டிவைட் பை ஃபைவ் என்ன வந்திருக்கும் அப்படின்னா டூ ஃபைவ் ஜார் டென் ரிமைண்டர் ஜீரோ ரிமைண்டர் ஜீரோ ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம எங்கே கொண்டு எழுதுவோம் கோஷனில் கொண்டு போய் எழுதுவோம் எத்தனை ஜீரோ இருக்குது மூணு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு ஆன்சர் இஸ் டூ தௌசண்ட் அப்போ ஒவ்வொரு பெண்ணுக்கும் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் ஈச் உமன் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வாஸ் கிவன் ரூபீஸ் டூ ஹண்ட்ரட் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை ரூபா கிடைச்சிருக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் மொத்தம் எத்தனை பெண்களுக்கு ஐநூறு பெண்களுக்கு கவர்மெண்ட் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா டென் லேக் ருபீஸ் அந்த ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு டிவிஷன் சம் ஸோ எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் எயிட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்பில் வந்து டெய்லி நிறையா சம்ஸ் வந்து பார்த்துட்டு நம்ம அப்பா சொல்லுவாங்க அம்மா பேசியிருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிருப்பாங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் பேசிருப்பாங்க நம்பர்ஸ்லாம் பெருசாக இருக்கும் வீட்டு வாடகை எவ்வளோ கொடுக்குறோம் கரண்டு பில் கட்டுறோம் இது இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு கார் திறன் ரூபாய்க்கு வாங்கணும் பைக்கு தனியில் திரு ரூபாய்க்கு வாங்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பெரிய நம்பர்ஸ் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணும்போது தான் அதோட ஃபெமிலியர் ஆக முடியும் ஈஸியாக ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த எக்ஸாம் சம்லாம் கொடுக்குறாங்க இதே மாதிரி நாலு சம் எக்ஸைஸில் இருக்குது ஸோ அந்த எக்ஸசைஸ் சம்ம நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் ஃபார் வாட்சிங் டாடா பை பை